இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணிக்கங்க. ரெண்டாவது தி சினிமாவை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். அதே என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதே இந்த 13 பேரோட பேர் தெரிய வேண்டும், அவ என்ன பண்ணியிருந்தா அதுவும் தெரிய வேண்டும். இப்படியே வந்து இது அது பாம்பர மக்களா இல்லாட்டா வந்து விடுதலை புலிகளா நக்சலைட்டா இதெல்லாம் எல்லாம் விவரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இரங்கல் தெரிவிக்க முடியும். அதை இந்த தமிழ்நாட்டில் வந்து கொடன்குளம்லேருந்து நடந்த எல்லா ஆர்ப்பாட்டத்துலேயும் பின்னால் தீவிரவாதிகள் இருந்திருக்கார்கள். அதனால் வந்து மக்களை வந்து ஏமாற்றி மக்களை முன்னால் ஆக்கி அது பின்னால் இருந்து இதுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னால் வந்து ஸ்டெர்லைட்டில் இருக்கிற ஹவுசிங் காலனியை எரிச்சு போட்டார்களே, அது யார் பண்ணால்? ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட் வர வரலையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஆனால் வந்து அரசாங்கம் இங்கே ஸ்டெர்லைட் கம்பெனியே மூடி போட்டு பூட்டு போட்டாலே. அது அப்புறம் கோர்ட்டில் வந்து இதை விசாரிக்கப்படுறது, கோர்ட்டில் வந்து எல்லாம் உண்மையும் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அது சொல்ல முடியும். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து தனிப்பட்ட ஆட்சி, தனிப்பட்ட கட்சி, கூட்டணியிலும் இல்லை. ராஜ்யசபாவில் அடிக்கடி நம்ம எதிராக ஓட்டு போய் கொடுத்துருக்கார். அதை வந்து சொல்கிறது வந்து கைக்கூலி, அதெல்லாம் வந்து சும்மா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பொறாமையில் சொல்கிறார்கள். சீமான் எங்கேயோ ஓடி போயிட்டான், அவனை தேடினோம். ஆனால் ரொம்ப பெரிய வீரர் மாதிரி பேசுவார், ஆனால் இன்றைக்கி வந்து காணாமல் போயிட்டாரே. இன்னும் 4-5 பேரும் காணாமல் போயிட்டார், அவங்க மேலே வாரண்ட் இருக்குது. அது அவளை வந்து சத்யாகரா பண்ண சொல்லுங்களே, ஜெயில் போட்டோமே. இல்லை, இதை வந்து இதே தேர்தலில் தான் மாற்ற முடியும். நம்ம வந்து இங்கே சட்டமை மீறி என்னமாவது வேலை என்னன்னா, அது எப்படி நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமத்தோட ஆட்சியை கழிச்சனும் வந்து 1991 அப்போ தீவிரவாதிகளோட என்னை விடுதலை புலிகளோட எல்லா ரகசியமும் அரசாங்கத்தோட ரகசியம் வந்து கருணாநிதி கூப்பிட்டு கொடுத்துருந்தார்கள். இங்கே எல்லா பெட்ரோல் பம்பும் வந்து கருணாநிதி வந்து அந்த விபி சிங் கவர்மெண்ட்டில் வந்து விடுதலை புலிகளுக்கு ஏறி கொடுத்தார். அங்கே யாரெல்லாம் காயம்பட்ட விடுதலை புலிகள் இருந்தோ அவர்கள் இருந்தாலும் அவள் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். அது மாதிரி எல்லாம் பண்ணால் வந்து நாங்கள் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து சட்ட ஒழுங்கு அவர் வந்து கெடுத்தது, அரசாங்கம் கெடுத்தது, ஆளாங் கட்சி கெடுத்தது அப்படி தெரியவில்லையே. நீங்கள் ரஜினிகாந்த் அவர் சினிமா நடிக்கார், இன்னைக்கு என்ன சொல்வார் நாளை என்ன சொல்வார், இந்த சினிமா நடிக்கிறத யாரும் நம்ப முடியுமா? நான் அரசியல்வாதி, நான் வந்து அவளோட அறிக்கையில் எப்படி நான் வந்து என்னோட அறிக்கை கொடுக்க முடியும்?